சென்னையை மிரட்டி வந்த பிரபல ரவுடி டொக்கன் ராஜாவை மர்மக்கும்பல் கொண்டு துடி துடிக்க வெட்டி படுகொலை செய்துள்ளது. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மயிலாப்பூரில் பிரபல ரவுடியாக வலம் வந்த டொக்கன் ராஜாவை மர்ம கும்பல் ஒன்று ஓட ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மயிலாப்பூர் பள்ளக்குமா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா என்கிற டொக்கன் ராஜா. பிரபல ரவுடியான இவர் தென்சென்னை தாதா சிடி மணியின் மற்றும் வடசென்னை ரவுடி காக்கா தோப்பு பாலாஜியின் நெருங்கிய கூட்டாளி. டொக்கன் ராஜா மீது கொலை, கொலை முயற்சி, அடிதடி, கட்டப்பஞ்சாயத்து என 25க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. துறைப்பாக்கத்தில் தலைமறைவாக இருந்த ரவுடி டொக்கன் ராஜாவை வழக்கு ஒன்று காக்க கடந்த ஆண்டு டிசம்பர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பின்னர் ஜாமீனில் வெளியே வந்த டொக்கன் ராஜா தனது ஏரியாவில் தொடர்ந்து கட்டப்பஞ்சாயத்து செய்து வந்துள்ளார். இதற்கிடையே 2 நாட்களுக்கு முன்பு பள்ளக்குமா நகரில் நடந்த பிரச்சினை ஒன்றில் தலையிட்டு கட்டப்பஞ்சாயத்து செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் எதிர்த்தரப்புக்கும் ரவுடி டொக்கன் ராஜாவுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இந்நிலையில் சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள திருமண மண்டபத்திற்கு டொக்கன் ராஜாவின் உறவினர் வீட்டு திருமணத்திற்காக அவரது வீட்டில் உள்ளவர்கள் சென்றுவிட்டனர். அவர்கள் கிளம்பி சென்ற பிறகு டொக்கன் ராஜாவும் திருமணத்திற்கு புறப்பட வீட்டில் இருந்து வெளியே வந்துள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த 8 பேர் கொண்ட கும்பல் ஒன்று மின்னல் வேகத்தில் பைக்கில் வந்து ரவுடி டொக்கன் ராஜாவை எந்த வழியிலும் தப்ப முடியாதபடி அரிவாளால் சுற்றி வளைத்து வெட்டினர். இதில் வழிதாங்க முடியாத டொக்கன் ராஜா தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அலறிக்கொண்டே சத்தமிட்டபடியே ஓடினார். ஆனாலும் அந்த கும்பல் ரவுடி டொக்கன் ராஜாவை தலை உள்ளிட்ட இடங்களில் சரமாரியாக வெட்டினர். இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் மர்ம கும்பல் அங்கிருந்து வாகனங்களில் தப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்த மயிலாப்பூர் இன்ஸ்பெக்டர் ரவி தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ரவுடி டொக்கன் ராஜாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ரவுடி டொக்கன் ராஜா படுகொலை செய்யப்பட்ட தகவல் அறிந்ததும் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பல்லக்கு மாநகரில் குவிந்துவிட்டனர். இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. கொலையாளிகளை பிடிக்க மயிலாப்பூர் உதவி கமிஷனர் சகாதேவின் தலைமையில் 3 தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். டொக்கன் ராஜா மீது கொலை உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. போலீசிடம் இருந்து தப்பிக்க சில மாதங்களுக்கு முன்பு பாஜகவில் இணைந்தார் இவர். கட்சியில் சேர்ந்த சில நாட்களிலேயே ரவுடி டொக்கன் ராஜாவுக்கு மாவட்ட இளைஞர் அணியில் முக்கிய பதவி வழங்கப்பட்டது. பாஜகவில் இணைந்ததால் தனது பதவியை பயன்படுத்தி ரவுடிசம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. அந்த வகையில்தான் கடந்த ஆண்டு மயிலாப்பூர் பகுதியில் உருளை கோபியை கொலை செய்த ரவுடி கிழக்கு சரவணனுடன் அடிக்கடி டொக்கன் ராஜா மோதலில் ஈடுபட்டு வந்துள்ளார். மேலும் கடந்த வாரம் வழக்கு ஒன்றில் ரவுடி கிழக்கு சரவணனை போலீசார் கைது செய்தனர். இதற்கு டொக்கன் ராஜாதான் காரணம் என்று கிழக்கு சரவணின் ஆதரவாளர்கள் கருதியதாக கூறப்படுகிறது. இதனாலேயே இந்த படுகொலை நடந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் அடைந்துள்ளனர். ஆனால் யார் இவரை கொலை செய்தது என்பது தெளிவாக தெரியவில்லை. அதோடு இவருக்கு கடந்த 2003 கதிரவன் என்பவர் கொலையில் சம்பந்தம் இருந்ததாகவும் பேசப்படுகிறது. அதில் கதிரவனின் மகனான ரவுடி நரேஷ் மற்றும் கதிரவனின் தம்பி தீபன் திட்டமிட்டு டொக்கன் ராஜாவை கொலை செய்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதில் எது உண்மை என்பது குற்றவாளிகள் கைதானால்தான் தெரியவரும். டொக்கன் ராஜா கொலை செய்யப்பட்ட இடத்தில் இருக்கும் சிசிடிவி வீடியோக்களை கொண்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சித்தப்பையில நாரப்பையில மாறு முடிங்க கையை எங்கல வச்ச இந்த நாத்தன் நார தூரப்பலை.